வெல்கம் டு முபஷீராஸ் ரெசிபி. மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்காக முதல்ல ஒரு கிலோ கட்லா மீனை க்ளீன் பண்ணி அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ஒரு கிலோ கட்லா மீனை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையானலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மீனில் மசாலாஸ் எல்லாம் சேருதோ அந்த அளவுக்கு மீன் ரொம்ப ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். எதனால் ஒரு கிலோ மீனில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி சேர்க்குறோன்னா, குழம்புல நீங்கள் வெறும் மீன் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோவா மசாலாஸ் எல்லாம் குழம்புல இருக்கிற மசாலாஸ் எல்லாம் மீனில் இறங்காது. அவ்வளோ ருசியாகவும் டேஸ்டாகவும் மீன் இருக்காது. நீங்கள் இதுவே மசாலாஸ் எல்லாம் தடவி அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறமா குழம்புல ஆட் பண்ணும் போது மீனில் மசாலாஸ் எல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது மீன் குழம்புக்கு மசாலாஸை செஞ்சிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்து பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கோங்க. சீரகத்தோட நிறம் பொன்னிறமாக மாறினதும் 3 வெங்காயத்தை 4 கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 7 பல் பூண்டு, 4 தக்காளியை 4 கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 முடி தேங்காயை துருவி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான சூழல வேக வச்சுக்கோங்க. இப்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி இருந்தாலே போதும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறி இருக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா. அது வரைக்கும் மீன் குழம்பை தாளிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாயை எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் பொன்னிறமாக மாறினதும் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து தேவையானலாம் ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாவை சென்டரில் நீளமாக கீறி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். 7 பல் பூண்டை நல்லா இடித்து
ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காய நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்க விடணும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் மசாலாஸை வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, மிக்ஸி ஜாரில் மாற்றியிருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். காக்லாஸ் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரோட மூடியை மூடி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. மிக்ஸி ஜாரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிருந்தாலே போதும். இப்போது வெங்காயம் பொன்னிறமாக மாறிடுச்சு. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாஸை வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே இருக்கட்டும். கடாயோட மூடியை மூடி மிதமான சூடில் 5 நிமிஷம் வரைக்கும் மசாலாஸை வேக வச்சுக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிளாஸ் அளவில் 1.5 கிளாஸ் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 10 பேருக்கு மீன் குழம்பு செய்கிறேன், அதனால் 1.5 கிளாஸ் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 5 பேருக்கு செய்கிறீங்கன்னா 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தீவியான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்லேயும் இருக்கட்டும். 1 எலுமிச்சை சைஸ் அளவு புளியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சு புளி தண்ணியை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். புளி தண்ணியை கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடாயோட மூடியை மூடி மிதமான சூடில் 7 நிமிஷம் வரைக்கும் மீன் குழம்பை வேக வச்சுக்கணும். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்படி கொதிச்சுட்டு இருக்குன்னு பாருங்கள். மசாலாஸை தடவி மீனை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, ஒரு பாத்திரத்தில் ஒரு மீனாக எடுத்து மீன் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஒரே சைடு ஆட் பண்ணாமல் சுற்றி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணலையோ அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடாயோட மூடியை மூடி மிதமான சூடில் 7 நிமிஷம் வரைக்கும் மீன் குழம்பை வேக வச்சுக்கோங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறமா கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகி வந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு. மசாலாஸ் எல்லாம் நல்லா இறங்கி டேஸ்டியாக வந்திருக்கு. அப்படியே மீன் உடையாமல் உதிராமல் அப்படியே முழுசாக இருக்குது. பாருங்கள், குழம்பும் கெட்டியாக இருக்குது. நான் 12 பேருக்காக நான் செய்கிறேன், அதனால் எனக்கு இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். இந்த குழம்பு ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கெட்டி ஆகிடும். மசாலாஸை அரைச்சி ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் குழம்பு ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கெட்டியாக ஆகிடும். மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. லாங்கான ப்ராசஸ் தான், ஆனால் சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். மீன் குழம்பு ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவலை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணால் கூட அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் குழம்பு. இன்னும் கொஞ்சம் குழம்பு நான் 12 பேருக்காக செய்கிறதுனால இன்னும் குழம்பு கெட்டியாகிறதுக்காக நான் தேங்காயை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணாமல் செய்யா கூட கெட்டியாக வரும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். மீன் குழம்பு
இட்லிக்கு தோசைக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீனில் மசாலாஸை தடவி குழம்புல ஆட் பண்ணுறதுனால மீனோட ருசி அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாபா.